ஆ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, செமையாக இருந்தது. கடைசியாக வந்து துருவிக்ரம் வந்து பார்த்து தாதான்னு சொல்லும்போது பார்க்குறது இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட் நல்லா இருந்தது. விக்ரம் அவருக்கு வந்து பெரிய கம்பேக் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று தேட்டரில் வரல, அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் வருத்தம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு ட்ரங்கராக நடிச்சிருக்காரு இல்லையா, இப்போ தான் ட்ரெண்ட் இல்லை, தளபதி நடித்தாரு, இப்போ இவரும் நடிக்கிறாருன்னு போது சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னடா கொஞ்ச நாள் ஆளையே காணமே, அவரை பற்றி ரொம்ப கம்மியான மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தோம். பசங்க கூட பேசும்போது கூட அவர் ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும் பண்ணி, இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பையனுக்கும் ஒரு பெரிய ஃபியூச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய், வந்து காஜ் சுப்ராஜ் படமே வந்து நல்லா தான் இருக்கும். அது விக்ரம் சார் படம் வந்து ரொம்ப மாசாகவே இருக்கும். மகான் டீசர் வந்து நல்லாயிருக்கு, ரொம்ப வந்து எதிர்பார்ப்பு கொடுக்குது. காந்திஜி அவரோட இதை வச்சு பண்ணியிருக்காங்க மகான் சொல்லிட்டு. ஸோ இது வந்து டபுள் கேரக்டர் மாதிரி தெரியுது, படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் டீசர் வந்து ரொம்ப மாசாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அவரோட படங்கள் வந்து காஜ் சுப்ராஜ் படம் வந்து எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து விக்ரம் சார் படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது. ஸோ அதை வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ படம் வெயிட்டிங் நல்லா இருந்ததுங்க. இது விக்ரம் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் வேறு அவங்க பையன் ஜாயின் பண்ணுறாங்க, எதிர்பார்த்த மாதிரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா பையன் சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ரொம்ப பாசமான அப்பா அவர். ஸோ பையனுக்கு அவசரம் நல்ல ரிஸ்க் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். படம் டீசர் நல்லா இருக்குது, ஒரு டான் கேரக்டர் மாதிரி தெரியுது. நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு. ட்ரைலர் நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரைலரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அவர் மாறுவார்னு நினைக்கிறேன், அது என்ன சரக்குன்னு தெரில. ஸோ படம் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அது வந்து நான் சொல்லியிருக்கார் என்ன கதைன்னு. ஸோ எதுக்கு எந்த சரக்குன்னு சொன்னார்னு தெரில, நம்ம சரக்கா இல்லை வேறு ஏதாவது ஒன்று கொண்டு வராரான்னு தெரில. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. கார்த்தி சுப்ராஜ் படம்னாவே டிஃபிகல்ட்டாக என்ன எடுத்துருப்பாங்க. ஸோ கேரக்டர் விஷயம் பார்க்கும்போது எல்லாமே நல்லாயிருக்கு. யார் கார்த்தி சுப்ராஜ், அவர் படம் தான் பேட்டை, அதுக்கப்புறம் தனுஷ வச்சு பேட்டை படம், ஜெகமே தந்த படம்லாம் பார்த்தோம். அதெல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் ஒரு ஃபேன் வேறு, அதனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த படம். இல்லை அதுக்கு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. என்னோடய கேஸ் என்னென்னா, அதில் ஒரு ஷார்ட் ஒன்று வரும், ஸ்கூல் பசங்க கூட இங்கேயும் நிற்கிற மாதிரி ஒரு வரும் நம்பர். ஏதோ ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ்பேக்கில் இப்போ கட்டுரை தமிழில் வந்து ஒரு முடி இருந்தாலும் வந்து மான் அந்த மாதிரி ஒரு இது வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதோ ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறால் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஆகிறாரு அப்படின்ற மாதிரி கூட வச்சிருப்பாங்க படத்தில். படத்தை ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். இப்படி வச்சிருக்காங்கன்னா அது கான்ட்ரவர்ஸ் ஆகும் இருக்கான்னு வச்சிருப்பாங்க. அதுக்கான ரீசன் ஏதோ இருக்கும் படத்தில் என்னோட கேஸ். இல்லை யார் யார் சொல்கிறீங்க, கார்த்திக் சுப்ராஜும் அது இல்லை ப்ரோ. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கடைசி ஒரு ஷார்ட் தானே வச்சிருக்காங்க. மேபி அவர் ஒன்று பிடிக்கிற ஒரு போலீஸாக கூட வரலாம், வந்து பிடிக்கிற மாதிரி கூட வில்லனாக கூட வரலாம். இல்லை இவர் வில்லன் மாதிரி நம்மளுக்கு காட்டிட்டு என்ன வேணால் பண்ணி ட்விஸ்ட் படம் பார்த்தா தான் தெரியும் என்ன இதுன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுவார் ப்ரோ. ஏன்னா ஜெகமே தந்திரம் எதிர்பார்த்தளவு போச்சான்னு எனக்கு தெரியல. ஒரு தேட்டரில் வந்தால் எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சிருந்தது அந்த படம். மேக்கிங் வைஸ் நிறையா கான்ட்ரவர்சி சொன்னாங்க போனாங்க, விஷயம்லாம் வந்துச்சு. ரிவ்யூ சரியாக வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் அவருக்கும் ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேட்டரில் வந்திருக்கலாம், எனக்கு தேட்டர் வந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அது ஒன்று தான் கொஞ்சம் ஒரு குறையாக இருக்குது. ஆ, பாபி சும்மா எப்போவுமே கார்த்தி சுப்ராஜ் படத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு அவருக்கும் ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருப்பாங்க. மேம் சிம்ரன் மேம் நல்லா தான் இருந்திருக்கும், நல்லா தான் இருப்பாங்க, நல்லா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ப்ரோ பிரிச்சில் ஒரு சந்தோஷ் நாராயணனும் சரி கார்த்திக் சுப்ராஜும் சரி சேரும்போது அது காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும் இல்லையா. மியூசிக் ஆல்பம் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்குறேன், ரொம்ப எதிர்பார்க்குறதுனால கண்டிப்பாக ஆ கண்டிப்பாக ப்ரோ. தேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தா அதுதான் எனக்கு தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓடிடி பார்ப்போம், வேறு வழி இல்லை. ப்ரொடியூசர் அவங்க அப்படின்னும் போது ப்ரொடியூசர் எடுக்கிறாங்க. செவன் ஸ்டார் தானே அவங்க தானே, ஏன்னா ஆல்ரெடி மாஸ்டரில் பண்ணும்போதும் அதாச்சு. வேறு வழி இல்லை, இப்போ ரிலீஸ் பண்ணணுமே கூட அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். படம் விட்டாங்க, சூப்பராக இருந்ததுங்க படம். விக்ரம்னுடைய டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்தது. ஆமாம், இதே தான் டிஃப்ரெண்ட் கேரக்டர், இது நம்ம எதிர்பார்க்காத கேரக்டர் இது. ஏன்னா அவர் எப்போவுமே மற்ற பழையசு நடிச்சது பார்த்ததுலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஸ்பெஷல். ஓ அதான் அதுதான் நான் அவங்க பையன் சரியாக தெரியலது எனக்கு. அது அதான் அதான் கேட்கலான்னு நினச்சவங்களே நான் ஆக்சுவலாக. சூப்பர் சூப்பர், கண்டிப்பாக கண்டிப்பாக. சத்யராஜ் அவங்க பையன் நடித்த மாதிரி இன்னும் சூப்பராக வரும், சூப்பராக இருக்கும் சார், நல்லா வரும். அவர் விக்ரம் எப்போவுமே எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காருல்ல. காசிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவருடைய படங்கள் எல்லாமே ஒன்று நல்லாமல் அருமையாக இருக்கும். ஸோ ஏ ரெஸ்பெக்டிங் டைரக்டர். ஆமாம்மா, அவர் இப்போ என்ன படம் பண்ணார், இப்போ ஆ பேட்டை பண்ணார் இல்லை கார்த்திக் சூப்பராஜ். இப்போ செகண்டு அந்த ரஜினிஜா நல்லா சூப்பராக பண்ணார் செகண்ட் விக்ரம்ஜி காக்கிறாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக பயங்கரமாக அது வேறு லெவல். அதுதான் மக்கள் எல்லாருக்குமே பார்க்கறது கொஞ்சம் சிரமந்தான், இருந்தாலும் ஹை லெவல் பீப்புள் வில் டெஃபினெட்லி கண்டிப்பாக அதுக்கு வருத்தம் தான். டீசர் நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் பிளே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. விக்ரம் வந்து எப்பவுமே அமேசிங்காக நடிப்பார், இதில் ஆக்ஷன் நல்லா இருக்குது அவருக்கு. கண்டிப்பாக வந்து மாபெரும் வெற்றி இருக்கும் இந்த படத்தில், நல்லா இருக்கணும் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக. அமேசான் ப்ரைமில் தான் பார்க்குறோம். தேட்டரில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ஓடிடியில் பண்ணுறதுனால நல்லா தான் இருக்குது.
கார்த்திக் சுப்ராஜ் எப்படி பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு, இதுவும் ஹிட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவரும் நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு, இதுவும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கு படத்தோட ஸ்க்ரீன் பிளே. அதுதான் கொஞ்சம் வந்து அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, படம் வந்தால் தான் தெரியும் எப்படி காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, படம் பார்த்தா தான் தெரியும். பட்டு அந்த நேமுக்கு வந்து அவங்க வந்து கண்டிப்பாக க்ரெடிட் கொடுத்துருப்பாங்க, அது படம் வந்த பிறகு தான் தெரியும். அது இப்போ டீசர் தான் வந்திருக்கு. ஸோ அவரோட இது நடிப்பு வந்து ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஸோ பார்ப்போம் கதை. அவங்க பையன் துரு விக்ரம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க, எப்படி இருக்குன்னு. ஓ, அந்த படத்தில் கடைசியாக ஒருத்தர் தாத்தா குடும்பம் திரும்புகிறார். ஓகே ஓகே, அது அவர் சன் இருக்கிற மாதிரி தெரியுது, விக்ரம் துருவ விக்ரம் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவரும் வந்து நல்ல ஆக்டிங் தான், நல்ல சரியான ஆக்டர். அப்பா பையனோட காம்பினேஷன் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு கொடுக்கும், ஏன்னா அவங்க ரெண்டுமே ஆக்டிங்கில் வந்து ரொம்ப ஜாம்பவும் சொல்லலாம் விக்ரம் சார்லாம். ஸோ அவர் சன்னு வந்து நல்லா பண்ணியிருப்பார். ஸோ படம் வந்தோடனே ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கிறோம், ஸோ அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்தோன்னே கண்டிப்பாக அமேசான் ப்ரைமில் பார்ப்போம். ஆனால் இதை வந்து ஓடிடியோட தேட்டரில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இப்போ எல்லாமே ஓடிடி ஓடிடின்ற ட்ரெண்டிங் வந்துடுச்சு. ஸோ என்ன தான் இருந்தாலும் ஓடிடியோட தேட்டரில் பார்க்குற ஒரு சுகம் மாதிரி வராது. ஸோ சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே தேட்டரில் தான் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே மொபைலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து மொபைல் ஓடிடியோட எல்லா படங்களும் வந்து தேட்டரில் வந்து மக்கள் வந்து தேட்டரில் வந்து பார்த்தா தான் அதோட உண்மையான சோர்ஸ் வந்து தெரியும், ஜூஸ் வந்து தெரியும். சந்தோஷ் நாராயண் மியூசிக் வந்து ரொம்ப அமேசிங் தான். அவரோட எல்லாமே ஒரு ஒரு படத்துலேயுமே அவர் டிஃப்ரெண்ட் ஜோனரில் பண்ணியிருப்பார், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும். படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும், கண்டிப்பாக வந்தோம்னா பார்ப்போம். ஃபஸ்ட் டே பார்ப்போம். பெட்டர் நான் பார்த்த ட்ரைலரில் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தெரியுது, அதனால் கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும். ஒரே ஷார்ட்டில் தான் காட்டுறாங்க துரு விக்ரமை, அது எப்படி தாத்தான் கூட்டம் திரும்புகிறாரு? அது பார்த்தா அந்த ஷார்ட்டு முக்கியமான ஷார்ட்டாக இருக்கும் போல் இருக்குது. அது படத்தில் என்ன வராருன்னு, அது ஃபுல்லாக விக்ரம் இருக்கிறதுனால முக்கியமாக விக்ரமே காட்டியிருக்காங்க. ஸோ துருவ அதில் எப்படி பண்ணியிருப்பாருன்னு தெரில. மேக்ஸிமம் அவங்க ரெண்டு காம்பினேஷன் ஒரு சீன் மட்டும் அதை காமிச்சிருக்காங்க, ஃபுல்லாக எப்படி இருக்கும் படம் வந்தால் தெரியும். ஒரு வேளை நம்மளுக்கு சஸ்பென்ஸாக இருக்கலாம்ல இந்த சீனை வச்சுட்டு அவர் நல்லா வர மாதிரி. ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது எப்படி பார்க்குறீங்க? அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா படம் வந்து நம்ம எல்லாருமே தேட்டரில் பார்த்தா தான் நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஓடிடியில் நம்ம சும்மா பார்க்குறது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது, ஏதோ படம் பார்க்கணும் போல் இருக்குது. இருந்தாலும் ஆக்டிங் பார்க்கலாம், ஓ படம் எப்படி இருக்குது அதான் பார்க்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு தேட்டரில் பார்க்குறது தான் சூப்பராக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டு ஜாலியாக இருக்கும். எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக, தேட்டரில் தான் சந்தோஷம் தான். கண்டிப்பாக விக்ரம் கொடுப்பாரு. துருவ் அந்த ஏற்கனவே பண்ண படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு, இதுவும் சூப்பராக பண்ணுவார்.